அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை உட்பட 23 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவனிடம் கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். தற்பொழுது எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள் என்ன? குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய இலங்கை கடற்பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த சில தினங்களுக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது சென்னை உட்பட 23 மாவட்டங்கள்ல அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் குறுகிய கால அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாகை, மயிலாடுதுறை, அரியலூர், தஞ்சாவூர், கரூர், திண்டுக்கல், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, நீலகிரி, கோவை, திருப்பூர் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த மட்டில் மிதமான மழை தொடரும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.